அனைவருக்கும் வணக்கம். சயின்ஸ் வித் சாம், அறிவியல் அறிவோம். முந்தின வீடியோவில் நம்ம சர்சிவி ராமனை பற்றி கொஞ்சம் கேள்விப்பட்டோம். அவர் எப்படி கண்டுபிடிச்சார், அந்த விளைவோட பயன் என்ன, அந்த விளைவினால் அவருக்கு எப்படி நோபல் பரிசு கிடைச்சது, இது வரைக்குமே 90 வருஷத்தில் அவருக்கு அடுத்து அறிவியலில் துரதிருஷ்டவசமாக இன்னும் யாருமே அறிவியலுக்கான நோபல் பரிசை பெற முடியல. அந்த வீடியோவோட கடைசியில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, கே எஸ் கிருஷ்ணன் அப்படின்ற ஒருத்தவரை பற்றி ஜஸ்ட் பேர் மட்டும் சொல்லியிருந்தேன். அவர் யாருன்றதை பார்க்கலாம். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு 5 நாள் இடைவெளியில் ரஷ்யா மக்கள்கிட்டருந்து, ரஷ்ய விஞ்ஞானிகள்கிட்டருந்து எப்படி ராமன் அந்த நோபல் பரிசை கொஞ்சம் முன்னாடி போய் அந்த நோபல் பரிசை எப்படி வாங்கினார்ன்றதையும் சேர்த்து சொல்கிறேன். கே எஸ் கிருஷ்ணன் அவர் பார்த்தீங்கன்னா, மதுரை பக்கத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் பத்திரா இருப்பு, அந்த சின்ன கிராமத்தில் பிறந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் படிச்சுட்டு அமெரிக்கன் கல்லூரி, மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் ஃபிசிக்ஸு சேர்றாரு. அப்போ அமெரிக்கன் கல்லூரியில் அவர் இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிறாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம், அவருக்கு இங்கிலீஷ் சரியாக வரலை. அதுக்கப்புறமா அமெரிக்கன் கல்லூரியில் அவர் ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு அவர் மெட்ராஸ் போகிறாரு. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் அவர் திரும்ப ஃபிசிக்ஸ் மாஸ்டர்ஸ் படிக்கிறார். ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு ஃபிசிக்ஸில் வேலைக்கு ட்ரை பண்ணும்போது அவருக்கு சரியாக வேலை கிடைக்கல. அந்த டயத்தில் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் டிபார்ட்மெண்ட், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, எங்கிட்ட வேணால் சேர்ந்துக்கோன்னு சொன்ன உடனே அவர் கெமிஸ்ட்ரியில் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக செய்கிறாரு. பாருங்கள், அவர் படித்தது ஃபிசிக்ஸு, ஆனால் அவர் வேலை பார்த்தது வேறு வழி இல்லாமல் அவர் கெமிஸ்ட்ரியில் வேலை பார்த்தாரு. ஆனால் லன்ச் டைமில் அந்த ஃபிசிக்ஸை பற்றி அதிகமாக அவர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அவர் அந்த டயத்தில் ஃபிசிக்ஸில் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர்கிட்ட மூலமாக ஃபிசிக்ஸ் கற்றுக்கிட்டவங்க ரொம்ப ஆச்சரியமாக அவரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்திய லெவலில் தமிழ்நாட்டு சயின்டிஸ்ட் கொல்கத்தாவில் ஒருத்தவர் இருக்கார், ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஏற்கனவே தெரியும். இவரும் ஃபிசிக்ஸ் ஃபீல்டில் இருக்கனால சர்சிவி ராமனை பற்றி கேள்விப்படுறார். விடாமல் அவர்கிட்ட வேலைக்காக ட்ரை பண்ணும்போது 1920 அவரை வந்து, சரி நீங்கள் வாங்க எங்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் கிருஷ்ணனை கூப்பிட்றாரு. சரி, அவரும் தமிழ் தான் இவரும் தமிழ் தான் சொல்லிட்டு இவர் கூப்பிட்றாரு. இவர் கொல்கத்தா போகிறார். கொல்கத்தா போனோடனே ராமன் என்ன சொல்கிறாரு, நீ வந்து ஃபிசிக்ஸில் பிரேக் விட்டுட்ட, நீ கொஞ்ச நாள் என்ன பண்ணுற, கொல்கத்தாவில் ஒரு யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்க பல்கலைக்கழகத்தில் நீ கொஞ்ச நாள் வந்து நீ ஃபிசிக்ஸ் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸ் கற்றுக்க வைக்கிறாரு. இந்த சூழ்நிலை நடக்கும்போது 1921 நான் முந்தின வீடியோவில் சொன்ன மாதிரி ராமன் வந்து ஐரோப்பாவுக்கு கடலில் பயணம் பண்ணுறாரு. அந்த கடல்லேருந்து திரும்பி வரும்போது தான் அந்த கடல் ஏன் நீலக்கடலில் இருக்குன்றதை ஒரு பயங்கரமான ஒரு தலையை வெடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி அவருக்கு உருவாகுது. 21 அவர் திரும்பி வர்றார். திரும்பி வந்த உடனே அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூப்பிட்றாங்க. அந்த டயத்தில் கிருஷ்ணன் வந்து இன்னும் ரொம்ப தெளிவில்லாதனால அவருடைய அதுக்கு முந்தின ஸ்டூடெண்ட் ராமநாதன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொண்டு சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ண சொல்கிறார். பண்ண சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட்ஸ் கிடைக்கிது. அந்த டயத்தில் கிருஷ்ணன் உள்ளே வர்றார். கிருஷ்ணன் வந்து முழு வீச்சோடு இதில் ஈடுபடுறார். இது ஏதோ ரொம்ப வந்து வித்தியாசமான விளைவாக இருக்குது, இதை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமான கடுமையான ஆராய்ச்சியில் ஈடுபடுறாரு. ஆனால் ராமன் வந்து தண்ணியில் மட்டும்தான் அந்த எஃபெக்ட் வருதுன்னு சொன்னார். இவர் அதே மாதிரி தண்ணியில் விட மற்ற நிறைய திரவங்கள், கிட்டத்தட்ட 60 வகையான திரவங்கள் மட்டும் இல்லாமல் நல்ல திடப்பொருட்கள், சாலிட்ஸ், திடப்பொருட்கள் மட்டும் இல்லாமல் கேஸஸ், வாயுக்கள் எல்லாத்துலேயுமே இந்த ராமன் விளைவை பற்றி அக்குவர ஆணிவர படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதில் ரொம்ப சிக்கல் என்ன அப்படின்னா, அந்த திரவமோ அந்த தண்ணியோ இல்லை வாயுவோ இல்லை திடப்பொருளோ அதில் சின்ன சின்ன எந்த விதமான ஒரு இம்பியூரிட்டிஸ், எந்த வித அசுத்தமான பொருட்களோ இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த விளைவு வந்து முழுக்க முழுக்க தண்ணியில் இருக்க மூலப்பொருட்களால் மட்டுமே தான் நடக்கணும் அப்படின்ற இந்த விளைவுன்றதுனால முதல் சேலஞ்ச், முதல் சவால் என்ன அப்படின்னா, அந்த கிடைக்கிற யூஸ் பண்ணுற திரவத்தை நல்ல கிளீனாக வச்சுருக்கணும். இன்னொரு சவால் என்ன அப்படின்னா, இவங்க சூரிய ஒளியிலேருந்து தானே அந்த எஃபெக்டை பார்த்தாங்க. ராமன் பார்த்ததே சூரிய ஒளியிலேருந்து பட்டு இந்த சிதலை தானே, அதனால சூரிய ஒளியை யூஸ் பண்ணுறாங்க. சூரிய ஒளி வந்து சூரியன்லேருந்து வரும்போது அதோடைய பலன் ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. லென்ஸை யூஸ் பண்ணி அதோடய பலனை வந்து அதிகரிக்கிறாங்க. அந்த நம்மளுக்கு தெரியுங்களா, லென்ஸ் வச்சா ரொம்ப பயங்கரமாக அந்த தீக்குச்சி எரியும்லாம் சொல்லுவாங்களா, அது மாதிரி இன்டென்சிட்டியை வந்து என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுவும் பத்தலை. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, ஒரு நல்ல ஒரு ஃப்ளாஷ் லாம்ப் வாங்குறாங்க. நம்ம இதுலெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லை, ஸ்டேஜிலெலாம் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் லேம்பை வந்து பிரைட்டான மெர்க்குரி லேம்பை யூஸ் பண்ணுறாங்க. அந்த லைட் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுடைய அந்த விளைவை வந்து நல்லபடியாக ஆராய்ச்சி மூலமாக அவங்களால பார்க்க முடியுது. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அதுக்கப்புறமா அவங்களால முடிஞ்ச அளவு ஒரு டெலஸ்கோப் இதெல்லாம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறாங்க.
1921 கப்பல் பயணம், 22 இந்த ஆராய்ச்சி அப்படியே படிப்படியாக நடக்குது. 28 அவங்களுக்கு நல்ல சரி இந்த விளைவு பற்றி நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியுது. இந்த ஆராய்ச்சி நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்கிட்டலாம் சொல்லணும். பொதுவாகவே ஆராய்ச்சி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஆராய்ச்சி முடிவு ஏதாவது கிடச்சிச்சின்னா அந்த ஆராய்ச்சியை ஒரு கட்டுரையாக எழுதுவாங்க. அந்த ஆராய்ச்சி கட்டுரையை எழுதி ஒரு பத்திரிக்கை அனுப்புவாங்க. பத்திரிக்கைனா தினமலர் தினத்தந்திலாம் கிடையாது, ஆராய்ச்சியிலலாம் அதை வெளியில் சொல்கிறதுக்குனே அதுக்குன்னு சில பத்திரிகைகள் இருக்கும். அந்த மாதிரி சில ஆராய்ச்சி பத்திரிகைகளுக்கு அனுப்புகிறாங்க. 1928 பிப்ரவரி 16 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 16 இந்த ஆராய்ச்சியோட முடிவை பற்றி ஒரு சின்ன கட்டுரை. எவ்வளோ பெரிய கட்டுரை தெரியுமா, ஒரே ஒரு பக்கம், இவ்வளோ தான், ஒரே ஒரு பக்கத்தில் இந்த கட்டுரை எழுதுறாங்க. இந்த கட்டுரை எழுதி புகழ்பெற்ற ஒரு ஆராய்ச்சி பத்திரிக்கை அனுப்புகிறாங்க, நேச்சர்னு ஒரு பத்திரிக்கை அனுப்புகிறாங்க. அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க, நம்ம அவரே நடத்துகிற ஒரு இந்தியாவிலேயே இருக்க பத்திரிக்கை அனுப்புகிறாங்க. இந்தியாவில் இருக்க பத்திரிக்கையில் பப்ளிஷ் ஆகி வெளியில் வந்துடுது. இந்த பப்ளிஷ் ஆகும்போது இந்த வேலை ராமன் பண்ண 16 பண்ண அதே வேலையை, அதே மாதிரி விளைவை ரஷ்யாவில் 2 விஞ்ஞானிகள் அவங்க என்ன பண்ணுறாங்க, பிப்ரவரி 21 கண்டுபிடிக்கிறாங்க. இது அவங்க டைரியிலலாம் எழுதி வச்சுருக்காங்க, சரியா? ஆனால் வந்து பிப்ரவரி 16 ராமன் பண்ணிட்டு ராமன் என்ன பண்ணிட்டாரு, கிடச்ச உடனே ரிசல்ட் கிடச்ச உடனே பத்திரிக்கை எழுதி அவர் அனுப்பிச்சிட்டார். அனுப்பிச்சிட்டு அந்த பத்திரிக்கையில் வந்து பிரசுரித்து அந்த பத்திரிக்கை வந்து இவர் கையில் வந்துடுது. இதில் தான் ரொம்ப முக்கியமான வேலை என்ன ராமன் பண்ணார் அப்படின்னா, இந்த பத்திரிக்கை என்ன பண்ணார், ஒரு 2000 ஜெராக்ஸ் எடுக்கிறார். 2000 ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு உலகம் ஃபுல்லாக இருக்க நல்ல புகழ்பெற்ற விஞ்ஞானிகளுக்கு அனுப்புகிறார். ஏற்கனவே நோபல் பரிசு வாங்கினவங்க இவங்கட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக அனுப்பிச்சிட்டு அவரை அவருடைய ஆராய்ச்சியோட முடிவை பற்றி ரொம்ப பிரபலமாக அவர் சொல்கிறார். இதே நேரத்தில் ரஷ்யாவில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, பிப்ரவரி 21 கிடச்சிருச்சு, மெதுவாக அவங்க நல்ல ரிசல்ட் வரலாம் நல்ல ரிசல்ட் வரலான்னு யோசிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, சும்மா அந்த ஆராய்ச்சி கட்டுரை எழுதாமல் அவங்க டேபிளே வச்சுருக்காங்க. எது வரைக்கும், கிட்டத்தட்ட ஜூலை மாதம் வரைக்கும் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே ராமன் வந்து 2000 அனுப்பிச்சிட்டு சில பேருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம், இந்த விளைவு உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்மனியில் என்ன பண்ணுறாரு, ஒரு சயின்டிஸ்ட்டு இந்த ஆராய்ச்சியை அவரே பண்ணி பார்க்குறாரு. பண்ணி பார்த்துட்டு ஆஹா ராமன் கண்டுபிடிச்சி உண்மையிலேயே நல்ல ஆராய்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதுறாரு. அதில் முதன் முதலாக அவர் என்ன பண்ணுறாரு, ராமன் விளைவு அப்படின்ற ஒரு பேரை யூஸ் பண்ணுறாரு, ராமன் எஃபெக்ட். அது வரைக்கும் ராமன் பேரில் அந்த எஃபெக்ட் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த ஜெர்மானிய விஞ்ஞானி என்ன பண்ணுறாரு, ராமன் எஃபெக்ட்னு போகிறாரு. அதுக்கப்புறமா நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் வருது. இந்த டயத்தில் என்னதுன்னா, அந்த ரஷ்யா விஞ்ஞானிகளும் அவங்களோட ஆராய்ச்சியை வந்து பிரபலப்படுத்துறக்கா என்ன பண்ணுறாங்க, ரஷ்யாவில் ஒரு கருத்தரங்கம் நடத்துகிறாங்க. நல்ல புகழ்பெற்ற ஐரோப்பா விஞ்ஞானிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, ரஷ்யா போகிறாங்க. ரஷ்யா போயிட்டு சில பேர் என்ன சொல்கிறாங்க, ராமனும் அந்த ரஷ்யாக்காரங்களும் ஒரே டயத்தில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை ரஷ்யாக்காரங்க தான் தனியாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, ராமனுக்கு தான் நல்லா கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த நியூஸ் வந்து ராமனுக்கு வருது, ராமனுக்கு ஒரே பதட்டம், என்னடா நம்ம தான் கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் லெட்டர் எழுதுறாரு, இங்கே பாருங்கள் நான் தான் இதை முதல்ல கண்டுபிடிச்சேன், நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான லெட்டர் எழுதுறாரு. இது வந்து 1928 கடுமையான இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுது, ஜெனரலாக நோபல் பரிசுக்கு எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு செப்டம்பர் மாதம் போல் புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் ஏற்கனவே நோபல் பரிசு வாங்கினவங்களுக்கு இந்த நோபல் கமிட்டி என்ன பண்ணுவாங்க, நாமினேஷன் கேட்டு அனுப்புவாங்க. நாமினேஷன்னா என்னங்கய்யா அப்படின்னு யாரும் கேட்காதீங்க, நாமினேஷன்னா பரிந்துரைச்சு அனுப்புங்க, இந்த வருஷம் யாருக்கு நோபல் பரிசு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அனுப்புவாங்க. இதே மாதிரி விஞ்ஞானிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பேர் எழுதி எனக்கு இந்த மாதிரி இவர் வந்து குமாரோ ராம்குமாரோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஆளுக்கு 2 பேர் அனுப்புவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். எல்லாரோட பேர் வந்ததுக்கப்புறமா பிப்ரவரியில் இந்த கமிட்டி உட்காந்து யாரோட பேர் அதிகமாக நாமினேட் ஆகிருக்கு, யாரோட பேரை நிறைய பேர் பரிந்துரைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பேருக்கு வந்து நோபல் பரிசு கொடுப்பாங்க. இதுதான் பொதுவாக நடக்கிற நடைமுறை. இது என்ன பண்ணிட்டாங்க, 1929 ராமனோட பேரும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு, ஆனால் ராமனுக்கே தெரியாது. ஆனால் எத்தனை பேர் பரிந்துரைச்சாங்கன்னா, மொத்தமே 20 பேர் தான், சாரி 4 பேர் தான் பரிந்துரைச்சிருக்காங்க. அதனால ராமனுக்கு வந்து கிடைக்கல. அதுக்கப்புறமா பார்த்து அந்த திருப்பி 1929 வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நடந்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு விஞ்ஞானி நீல்ஸ் போர், அதாவது அணு மாதிரி அட்டாமிக் மாடல் கண்டுபிடிச்ச நீல்ஸ் போர் வந்து டென்மார்க்கில் இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நீல்ஸ் போருக்குலாம் நிறையா கடிதம் அனுப்புவார் ராமன். ராமன் அப்படி எழுதும்போது 1929 ஒரு கடிதம் எழுதுறாரு, இந்த மாதிரி என் கண்டுபிடிப்பை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் மனசு வச்சிங்கன்னா அடுத்த நோபல் பரிசு ஒரு இந்தியாவுக்கு போகும், அதாவது இன்டைரக்டாக என்ன சொல்கிறாருனா, நீங்கள் மனசு வச்சிங்கன்னா எனக்கு நோபல் பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் எழுதுறாரு. உண்மையிலே நடந்த விஷயம். இந்த லெட்டர் போய் போருக்கு சேருது, போர் நினைக்கிறாரு, அட பாவி நான் போன வருஷமே உன்னை ரெக்கமெண்ட் பண்ணேன், உன்னை யாருக்கும் கொடுக்கல, சரி கவலைப்படாத, நான் திரும்ப உன் பேரை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 1930 நாமினேட் பண்ணுறாரு.
ராமனோட பேரை. 1929 எத்தனை பேருக்கு நாமினேஷனுக்கு அனுப்புனாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 29 பேர் நாமினேட் பண்ணி அனுப்புகிறாங்க. சாரி, 21 பேருக்கு நாமினேட் பண்ணி அனுப்புகிறாங்க. அதில் வந்து ராமனும் ஒரு ஆள். அதுக்கப்புறமா கமிட்டி உட்காந்து பார்க்குறது, 1930 பிப்ரவரியில் கமிட்டி உட்காந்து பார்க்குறது, ராமனை வந்து நாமினேட் பண்ணவங்க கிட்டத்தட்ட 10 பேர். அதை விட ஜாம்பவான்கள், மேக்ஸ் பான்ஸ், கிராடிஞ்சர், ஹைசன்பர்க், இந்த மாதிரி மிகப்பெரிய ஜாம்பவான்கள், இவங்களோட பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் நாமினேட் பண்ணியிருக்காங்க. 6 பேர் அந்த மாதிரி தான். இவங்கெல்லாம் பின்னாடி நோபல் பரிசு வாங்கினாங்க. 1930 நோபல் பரிசில் அதிகமான நாமினேட் ஆனது சர் சி வி ராமன். அப்போ வந்து அந்த நோபல் பரிசை சர் சி வி ராமனுக்கு 1930 கொடுக்குறாங்க. பாருங்கள், அவர் 1928 தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு. 1929 அவரை நாமினேட் பண்ணுறாங்க, ஆனால் அவர் கிடைக்கல. 1930 அவருக்கு வாங்கிடுறாரு. நிறைய பேருக்கு என்னதுன்னா, இந்த 60 வகையான அந்த திரவங்கள், தடிமங்கள், இந்த மாதிரி வாயுக்கள் எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கே எஸ் கிருஷ்ணன் தான். கடுமையான உழைப்பு, காலையில் 6 மணிக்கே எந்திரிச்சு போயிடுவாராம், விடாமல் அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நோபல் பரிசு வாங்கும்போது ராமன் வந்து ஒரு பேச்சு கொடுப்பார், நோபல் லெக்சர்னு சொல்லுவாங்க. நோபல் பரிசு வாங்கும்போது அவங்க ஒரு லெக்சர் கொடுக்கணும். அந்த லெக்சரில் ராமன் சொன்ன பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவருடைய மாணவர்கள் ராமநாதன், வெங்கடேஸ்வரன், கிருஷ்ணன், விக்னேஸ்வர் ராவ், ஏதோ நிறையா இந்த மாதிரி அவருடைய மாணவர்களோட பேரை ஃபுல்லாக அவர் சொல்கிறார். இந்த வெங்கடேஸ்வரன் தான் இதை கண்டுபிடிச்சான், கிருஷ்ணன் தான் இதை பண்ணான், ராமநாதன் தான் இதை பண்ணான் இப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாணவர்களை பற்றியே பேசுகிறார். இதில் அதிகபட்சமாக அவர் சொன்ன பேர் யார் அப்படின்னா கே எஸ் கிருஷ்ணன். கிட்டத்தட்ட 7 தடவை அந்த நோபல் பரிசோட லெக்சரில் அவரோட பேர் இருக்குது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த கிருஷ்ணனுக்கு வந்து நோபல் பரிசு போல. ஏன் அப்படின்னா, இந்த ராமன் விளைவுன்ற பேரை வந்து ராமனே கொடுக்கல, தன்னோட பேரில் தன்னோட விளைவை அவர் வைக்கவே இல்லை. இது வந்து ஒரு ஜெர்மானிய விஞ்ஞானி சொன்னது. அதனால ராமன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப பிரபலமாகிறாரு. அதனால் ராமன் மட்டும் தனித்துவமாக தெரிஞ்சு அவருக்கு மட்டும் நோபல் பரிசு கிடைக்கிது. இதை வந்து கிருஷ்ணன்ட்ட ஒரு தடவை கேட்கும்போது கிருஷ்ணனுக்கு அந்த ஒரு வருத்தம் இருந்திருக்கும் போல்க. அவர் சொல்கிறாரு, நான் வந்து ராமன்ட்ட வேலை பார்க்குறத நான் ஒரு பெருமையாக கருதுகிறேன், எனக்கு நோபல் பரிசு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட அந்த பழகிய நாட்கள், அந்த வேலை பார்த்த நாட்களே ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து மன நிம்மதியாக கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதில் என்னென்னா, அவர் 1928 நோபல் பரிசு வாங்குறாரு. ஆனால் அதே வருஷத்துலேயே கிருஷ்ணன் கிளம்பி போய் அந்த டயத்தில் டாக்கா, நம்ம இந்தியாவில் ஒரு பகுதின்றனால அங்கே போய் ஒரு பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்குறாரு. அவர் வேலை பார்க்கும்போது என்னென்னா, நம்ம ராமனுடைய கண்டுபிடிப்பு ராமனுடைய விளைவிலே இருந்தோன்னா நம்மளுடைய பேர் வந்து வெளியில் வராமல் போயிடும், நம்மளுக்கும் தனித்துவமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அந்த ராமனுடைய ஒளியிலேருந்து கம்ப்ளீட்டாக லைட்லேருந்து விலகி அவர் வந்து காந்தத்தன்மையை பற்றி படிக்கிறார். காந்தத்தன்மையை படித்து அதே டயத்தில் ராமன் வந்து கொஞ்ச நாள் கழித்து அவர் பெங்களூர் வர்றாரு. அந்த டயத்தில் திரும்ப கிருஷ்ணன் கொல்கத்தாவுக்கு போகிறார். கொல்கத்தாவில் இருக்கும்போது அதுக்கப்புறமா அலகாபாத் யூனிவர்சிட்டியில் ஒரு நல்ல வேலை கிடச்சி அலகாபாத் போகிறாரு. அங்கே வந்து பண்டித நேருவை பார்த்து அவருடைய நெருக்கமாகி பண்டித நேரு சொல்கிறாரு, நீ ஒரு சாதாரண விஞ்ஞானி மட்டும் இல்லை, ஒரு சிறந்த சிட்டிசன், சிறந்த குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே முதன் முதலில் ஒரு ஃபிசிக்ஸ் லேபரேட்டரி ஆரம்பிக்கிறாங்க. ஆய்வுக்கூடம் ஆரம்பிக்க நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபரேட்டரி என்பிஎல்னு அதோடைய முதல் இயக்குனராக கே எஸ் கிருஷ்ணன் அப்பாயின் பண்ணுறாரு பண்டித நேரு. இதுதான் வந்து கிருஷ்ணன் ராமன் மேலே வச்சுருந்த அன்பு, அவர் அவர் காட்டின அந்த டெடிக்கேஷன், அந்த அர்ப்பணிப்பு, அதனால் இந்தியாவுக்கு கிடைச்ச பெருமை. அதனால் ராமனை பற்றி பேசும்போது கூடவே இருந்த கிருஷ்ணனையும் மறந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா, அந்த கிருஷ்ணனை அந்த நோபல் பரிசு வாங்கின ராமனே மறக்கல. அதனால் நம்மளுக்கு கிருஷ்ணனுடைய பேர் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். மதுரைக்காரர் மதுரைக்கு ஒரு பரிசு கிடச்சிக்கலான்றது தனிப்பட்ட விதமாக எனக்கு ஒரு ஆசை தான். நன்றி.